வணக்கம் அன்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கூகுள் நம்மளை பற்றி எவ்வளோ டேட்டா வந்து எடுத்து வச்சிருக்காங்க, இந்த டேட்டாவில் நம்ம எப்படி பார்க்கலாம், இதை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, myactivity.google.com வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் சைன் பண்ணிக்கிங்களோ அந்த அக்கௌண்ட்டோட ஃபுல் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் வந்து உங்களுக்கு தருவாங்க. இது வந்து கூகுள் மூணு கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி, அப்புறமா வந்து லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி, யூடியூப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து பிரிச்சிருப்பாங்க. நம்ம வந்து ஒவ்வொன்றத்தையும் பற்றி வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொடெக்ஷனுமே வந்து இல்லாமல் இருக்குது. உங்கள் ஃபோனில் யார் இந்த வெப்சைட் லிங்க் அடித்தாலும் உங்கள் ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். கூகுள் உங்களை பற்றி வச்சிருக்க மொத்த ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் வந்து பண்ணலாம். மேனேஜ் மை அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கு அடுத்து கூகுள் வந்து நீங்கள் தான் சைன் பண்ணுறீங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறவங்க பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து myactivity.google.com அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கும். நீங்கள் மறுபடியும் பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் வந்து உள்ளே போக முடியும். இப்போ நம்ம எப்படி வந்து கூகுள் நம்மளை மானிட்டர் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற பற்றி வந்து பார்க்கலாம். இதில் வந்து மூணு கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி. வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து உங்கள் என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹெட்பால் கேம் வந்து விளாடுவேன், இல்லை சில கேம்ஸ்லாம் விளாட்றேன்னா இப்போ நான் வந்து கூகுள் ப்ளே கேம்ஸ் வச்சு லாகின் பண்ணேன்னா அதெல்லாம் வந்து கூகுள் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களோட எல்லா வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டியும் வந்து கூகுள் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டியில் வந்து போங்க. வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி பகிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாகல் வந்துருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ் ஆப்ஷன் வந்து வரும். பாஸ் கொடுத்துட்டிங்கன்னா கூகுள் வந்து இனிமேல் உங்களை வந்து மானிட்டர் பண்ண மாட்டாங்க. அந்த பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிட் ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணக்கிறது உங்களுக்கு வந்து மூணு டைம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. 3 மந்த்ஸ், 18 மந்த்ஸ், 36 மந்த்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த டைம் பீரியட் கழுத்து கூகுள் ரிலீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டைம் பீரியட் வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கூகுள் வந்து உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து அந்த டைம் பீரியடுக்குள்ளே இருக்கிறத மட்டும் வச்சுப்பாங்க, மிச்சம் எல்லாத்தையுமே வந்து டிலீட் பண்ணிடுவாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆக்டிவிட்டி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து தேவைன்னா அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க, நீங்கள் மேலே வந்து டிலீட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதே ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம், ஏன்னா வந்து ஒரு டைம் பீரியட் எடுத்து ஆட்டோ டெலிட் வந்து பண்ணலாம். என்னோட பர்சனல் சர்ச் வந்து லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது. இது போக வந்து யூடியூப் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யூடியூப் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வீடியோஸ் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லாத்த பற்றியும் வந்து கூகுள் வந்து லாக் வச்சுட்ருக்காங்க. அதை நீங்கள் வந்து பாஸ் பண்ணவும் செய்யலாம், அது போக வந்து பார்த்தீங்கன்னா டெலிட்டும் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட பீரியட் எடுத்து டெலிட்டும் பண்ணலாம். நீங்கள் myactivity.google.com போயிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்டா கூகுள் நம்மளை பற்றி வந்து எடுத்து வச்சுருக்காங்க, எப்படிலாம் அழகாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆட் பர்சனலைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ஸ்லேருந்து உங்களுக்கு ஆட் வரணும் அப்படின்ற முதற்கொண்டு வந்து கூகுள் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் உங்கள் ஆன்லைன் ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணால் இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.